சார், நாங்கள் ரத்னபுரி தமிழ் தேசிய கல்லூரிக்கு கிடைத்ததான புதிய இடத்திலே மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்றோம். கதிரவனோ கதிர்களை வீசிக்கொண்டிருக்க, குளிர்காய வேண்டுமென்றால் எங்களுக்கு இருப்பது கல்வி ஒன்றுதான். அதை எப்படி செய்யப்போகிறோம் என்று கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அதிபர் திருவாளர் ரவி அவர்கள். அவர் பக்கத்தில் இருப்பவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மலையகத்தை பொறுத்தளவில்லே திரு மெத்யூ என்றால், எங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் வாலிபர்களுக்கட்டும் மிகப்பெரிய ஒரு அன்புள்ளம் அவர். இவரும் சேர்ந்து எங்களுக்கு என்ன சொல்ல போகிறார்கள் சார்? இந்த புதிய இடத்தை பற்றி நீங்கள் இருவரும் உரையாடுங்கள், பார்க்கலாம். இனி ஒரு மாலை பொழுது எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் நமது ரத்னபுரி பிரதேசத்துக்கு மிகவும் குறைபாடாக இருந்த பாரிய குறைபாடு கல்வியிலே இருந்த இடப்பற்றாக்குறை எங்களுக்கு இப்பொழுது தீர்ந்திருக்கிறது. 5 ஏக்கர் காணி எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நாங்கள் ஒரு சகல வளங்களும் கொண்ட ஒரு தமிழ் தேசிய பாடசாலையாக இந்த காணியிலே நாங்கள் கட்டி எழுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலைக்கு மாணவர்களுடைய சாதாரண தர உயர்தர மாணவர்களின் பெறுபேறுகளை உயர்த்துதல் தொடர்பான ஒரு செயல் திட்டத்துக்காக எங்களுக்கு கரம் கொடுப்பதற்காக இன்று என் முன்னிலையில் நிற்கின்ற பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரியின் உப பீடாதிபதியாக இருக்கக்கூடிய எங்கள் மலையகத்துக்கு நிறைய மாணவர்களுக்கு பல வகைகளிலே சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெருந்தகை எங்களை தேடி வந்து இன்று செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு விட்டு இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை நான் இவர்களிடத்திலே கூறிய பொழுது இந்த இடத்தை சென்று பார்த்து வருவோம் என்று வந்து இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்னும் ஒரு 10 வருடத்திலே நல்ல ஒரு சகல வசதியும் கொண்ட ஒரு நல்ல நவீன பாடசாலை தமிழ் மக்களுக்காக ரத்தினபுரி வாழ் தமிழ் மக்களுடைய மாணவர்களுடைய அறிவு பசிக்கு விருந்தளிக்கின்ற ஒரு நல்ல ஒரு இடமாக இருந்து மிளிரும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையில் வருகை தந்த பீடாதிபதி அவர்களை உப பீடாதிபதி அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களிடமிருந்தும் நாங்கள் சில கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். சார் சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில் இந்த இடம் உண்மையில் இப்போ இந்த ரத்னபுர பகுதியில் கணித விஞ்ஞான பிரிவில் இருக்கிற குறைபாடை நீக்குவதற்கு ஒரு வளம் பொருந்திய ஒரு பாடசாலை இந்த மாவட்டத்தில் முழு பிரச்சனையும் தீர்ப்பதற்காக ஒரு திட்டமிட்டு உருவாக்க முடியும். ஒரு அங்கங்கு இப்பொழுது பல நலன் விரும்பிகள் வெவ்வேறு மாவட்டங்களில் கணித உயர்தர கணித விஞ்ஞான வசதிகள் அற்று காணப்படுகின்ற ரத்னபுர மற்றும் கேகோல் பதுளை போன்ற மாவட்டங்களுக்கு உதவுகின்ற திட்டங்களை செய்து வருகின்றார்கள். எனவே அவர்களிடம் வந்து இந்த ஒரு வாய்ப்பு போய் இந்த ஒரு நிலைமை இருக்கின்றது என்ற செய்தி போய் சேருமா இருந்தால் அவங்களது திட்டங்களை வந்து ரத்னபுரவில் இந்த புதிய ரத்னபுர தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு கிடைத்துள்ள இந்த புதிய இடத்தை ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு எதிர்காலத்தில் திட்டங்களை தீட்டுவார்கள். ஆனால் அதாவது அங்கங்கு சிறு சிறு வேலை திட்டங்கள் செய்வதை தவிர்த்து அதாவது உயர்தர கணித விஞ்ஞான பிரிவை ஒரே இடத்தில் ஒரு விடுதி வசதிகளுடன் உருவாக்கினால் அது இந்த மாவட்டத்திற்கான மொத்த கணித விஞ்ஞான பிரச்சினைக்குமான தீர்வாக அமையும். எனவே தான் இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என விரும்புகிறேன். உண்மையான ஒரு ஆதங்கமான ஒரு செய்தி அதிபர் அவர்களே. உண்மையில் உப பீடாதிபதி அவர்கள் சொன்னது போல இந்த நிலப்பரவிலே நாங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றை செய்திருக்கிறோம். மாணவர்களுக்கு கணித விஞ்ஞான தொழில்நுட்ப கூடிய வசதிகள் கூடிய விடயங்களோடு விளையாட்டுத்துறையையும் நாங்கள் அபிவிருத்தி செய்து அதற்கான மைதானம் தூர இடங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நவீன வசதிகள் கொண்ட தங்குமிட வசதிகள் நீச்சல் தடாகங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம். ஒரு அடிப்படையான ஆரம்பத்துக்கான ஒரு ஆரம்பத்தை நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். எங்களுடைய கனவு மிகப்பெரிய கனவு நனவாக வேண்டுமாயிருந்தால் நிச்சயமாக நிறைய நல்லுள்ளங்கள் சேர்ந்து இதற்கு கரம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே இதையெல்லாம் எங்களுக்கு மாணவர்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் வசதியாக அமையும் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். அதன் மூலமாக நிறைய ரத்தினபுரி பிரதேச மாணவர்களும் பல துறைகளிலே மிளிரக்கு உலகத்திலே
மிளறக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்திலிருந்து உருவாகும் என்பது எங்களுடைய பாரிய நம்பிக்கையா? நிச்சயமாக நமது நம்பிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம். இந்த அருமையான நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.